நீங்கள் வேலைக்கு செல்கிறவராக இருக்கலாம், அல்லது வீட்டிலேயே ஏதோ வேலை பார்ப்பவராக இருக்கலாம். வீட்டு ஆண்களின் வேலைக்கு துணையாக வீட்டிலிருந்தபடியே சின்ன அலுவலகம் வைத்து நிர்வகிப்பவராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒர்க் ஸ்பேஸ் எனப்படுகிற வேலையிட சூழலை அழகாக அடைசலின்றி வைத்துக் கொள்வதன் மூலம் வேலை திறனை அதிகரிக்க செய்ய முடியும். வீட்டை நேர்த்தியாக வைத்துக் கொள்வதில் நமக்கிருக்கும் அதே முனைப்பு வேலையிடத்திலும் இருக்க வேண்டும். வீட்டில் இருப்பதற்கு இணையான நேரத்தை வேலையிடத்திலும் செலவிடுகிறோம். வீட்டில் உள்ள பொருட்கள் அவற்றுக்கான இடங்களில் இருக்கும் போது நம்மை அறியாமல் நமக்குள் ஓர் அமைதி பரவும். அதே தத்துவம் பணியிடங்களுக்கும் பொருந்தும். அலுவலக மேஜையை பராமரிப்பதென்பது பலருக்கு மிகவும் அலுப்பான வேலை. பணியிடங்களில் சிலரின் மேஜைகளை பார்க்கும் போது ஒட்டுமொத்த அலுவலகத்தையே அவர்கள்தான் தாங்குகிறார்களோ என நினைக்க வைக்கும். பழைய கோப்புகளும் தேவையற்ற பேப்பர்களும் குவிந்து கிடக்கும். அந்த இடத்தை பார்த்தாலே மற்றவர்களுக்கு தலை சுற்றும். அலுவலக மேஜையை அழகாக நேர்த்தியாக வைத்துக் கொள்ளும் போது வேலையால் ஏற்படுகிற மன அழுத்தம் குறைவதுடன் வேலை திறனும் அதிகரிக்கும். தேவையில்லாத ஒரு ஃபைல் உங்கள் மேஜையில் இருக்கும் போது உங்கள் மனம் அதை பற்றி உங்களை அறியாமல் யோசிக்க தொடங்கும். தேவையற்ற பொருட்கள் எதிரில் இல்லாத போது உங்கள் கவனம் அவற்றில் போக வாய்ப்பில்லை. அலுவலக மேஜை என்பது சுத்தமாகவும் அடைசல்களின்றியும் இருக்க வேண்டியதன் அவசியம் அங்கிருந்து ஆரம்பமாகிறது. பணியிட மேஜையை தவணை முறையில் நினைத்த போதெல்லாம் சுத்தம் செய்யக்கூடாது. ஒரே மூச்சில் சுத்தம் செய்து முடித்துவிட வேண்டும். டேபிளின் மேற்புறம், அடிப்பகுதி, டிராயர் என எல்லாம் இதில் அடக்கம். டேபிளின் மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் டிராயர்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பொருட்களையும் வெளியே எடுங்கள். அவற்றை தேவையானவை தேவையற்றவை என பிரியுங்கள். அவசியம் தேவை என்கிற லிஸ்டில் வருபவற்றை ஓர் அட்டைப்பட்டியில் போட்டு வையுங்கள். மேஜையை சுத்தம் செய்த பிறகு அடுத்த ஒரு மாதத்திற்கு அந்த அட்டைப்பெட்டியில் வைத்தவற்றில் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் என பாருங்கள். அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தாதவற்றை அடுத்த முறை சுத்தம் செய்கிற போது தேவையற்றவையாக கணக்கில் கொண்டு அப்புறப்படுத்துங்கள். மேஜையின் மீது எவற்றை வைக்கலாம் என்பது பலருக்கும் யோசனையாக இருக்கும். சாமி படம் வைப்பதிலிருந்து குட்டி செடி, மீன் தொட்டி வைப்பது என மேஜை மீது வைக்கப்படுபவை அவரவர் கற்பனை மற்றும் விருப்பங்களை பொறுத்தது. ஆனால் இந்த பொருட்கள் இல்லாமல் வேலை செய்ய முடியாது என்பனவற்றை மட்டுமே மேஜையின் மீது வைக்க வேண்டும். நோட்பேட் முதல் கம்ப்யூட்டர் வரை அவரவர் வேலையின் தேவையை பொறுத்து எதுவாகவும் இருக்கலாம். வேலைக்கு தேவையில்லை என்கின்ற பொருட்களை மேஜையில் வைக்காதீர்கள். உதாரணமாக புத்தகங்கள், உங்களுக்கு யாரோ பரிசளித்த காஃபி மக், உங்களுடைய தனிப்பட்ட படம் மற்றும் குடும்பத்தாரின் போட்டோ போன்றவற்றிற்கு அலுவலக மேஜையில் இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் வேலைக்கு உதவுகிற பொருட்கள் என்றால் உதாரணத்திற்கு பேப்பர் கிளிப், ஸ்டேப்லர், பேனா, பென்சில் என அவரவர் பார்க்கும் வேலை தொடர்பான பொருட்களை மேசை டிராயரின் முதல் அறையில் வைத்து விடுங்கள். பிரிண்டர், பிரிஃபரன்ஸிற்கான புத்தகங்கள் என கொஞ்சம் பெரிய பொருட்களையும் மேஜையின் மேல் வைக்க வேண்டாம். பெரிய பொருட்கள் மேஜையின் பெரும்பான்மை இடத்தை அடைத்துவிடும். பிறகு அத்தியாவசிய பொருட்களை வைக்க இடம் இருக்காது. டேபிளுக்கு அடியில் அவசியம் வைக்க வேண்டியது டஸ்ட்பின். தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவதில் இதன் பங்கு முக்கியமானது. கம்ப்யூட்டர் கேபிள், பிரிண்டர் கேபிள் என டேபிளை சுற்றி எல்லா பக்கங்களிலும் வயர்கள் தொங்கும். நீளமாக தொங்கும் கேபிள்களை மடித்து கட்டி வைப்பது உங்கள் டேபிள் ஸ்பேஸை கொஞ்சம் அழகாக்கும். வேலை முடிக்கப்படாமல் நீண்ட நாட்களாக ஒரு ஃபைல் உங்கள் மேஜையின் மீது இருக்கிறதா? முதலில் அந்த வேலையை முடிக்க பாருங்கள். அவசரமான வேலையை மட்டும் உடனே முடிப்பது, மற்றவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போடுவது பலருக்கும் வழக்கம். ஒரு கட்டத்தில் அந்த வேலையை அப்படியே மறந்து விடுவோம். அதை தவிர்த்து அந்தந்த வேலைகளை அதற்கான நேரத்தில் முடிக்க பழகினால் வேலையும் சேராது, மேஜையும் சுத்தமாகும். ஒவ்வொரு நாளும் வேலை முடிந்ததும் அந்த டேபிளை சுத்தம் செய்து வைத்துவிட்டு கிளம்புவதன் மூலம் அடுத்த நாள் காலையில் அந்த டேபிள் உங்களை அழகாக வரவேற்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.